வணக்கம், வெல்கம் டு கைடிங் மாஸ்டர் சேனல். இந்த செஷனில் நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிகாஷன்ஸ் இந்த பவர் பாயிண்ட் வீடியோவிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை விரிவாக பார்க்கலாம். அதாவது ஹேண்ட் ஹைஜீன், கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது. நாம் எவ்வாறு கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும்? நாம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கோ செவிலியர்களுக்கோ மட்டுமல்லாமல் அனைவருக்கும் முக்கியமானதொன்றாக இருக்கிறது. நாம் ஏன் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? நாம் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதின் நோக்கம் என்ன? நாம் பொது இடங்களுக்கு செல்லும் போது அங்கு இருக்கும் பொருட்களை நம்மை அறியாமல் நாம் தொட வேண்டியிருக்கிறது. அவ்வாறு தொடும் சூழ்நிலையில் அந்த பொருட்களில் உள்ள நோய்க்கிருமிகள் நம் கைகளில் பரவும் வாய்ப்புகள் உள்ளன. நாம் கை கழுவுவதன் மூலம் அவ்வாறு பரவிய நோய்க்கிருமிகளின் எண்ணிக்கைகளை குறைக்கலாம். அது மட்டுமல்லாமல் நம் கைகளில் இருக்கும் நோய்க்கிருமிகள் மற்றவர்களுக்கோ மற்ற பொருட்களுக்கோ நம் உடலில் மற்ற பகுதிகள் ஆகிய கண்கள், மூக்கு, வாய், காதுகள் ஆகிய பகுதிகளில் பரவாமல் தடுப்பதற்காக நம் கைகளை கழுவ வேண்டும். நாம் எவ்வாறு கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது? கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது சோப்பு மற்றும் தண்ணீர் உபயோகித்து கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக ஹேண்ட் சானிடைசர், கை சுத்திகரிப்பான் என்ற சாதனத்தின் மூலம் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். நாம் இவ்விரண்டு முறைகளையும் சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக ஹேண்ட் சானிடைசர், கை சுத்திகரிப்பான் உபயோகித்து கைகளை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை பார்க்கலாம். ஹேண்ட் ஹைஜீன், கைகளை சுத்தமாக வைப்பதில் நாம் 6 வழிகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக உள்ளங்கையில் தேவையான அளவு ஹேண்ட் சானிடைசரை எடுத்து இரண்டு உள்ளங்கைகளையும் நன்றாக தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. இரண்டாவதாக வலது உள்ளங்கையால் இடது கையின் பின்புறத்தில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. அதுபோலவே இடது உள்ளங்கையால் வலது கையின் பின்புறத்தில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. மூன்றாவதாக இரண்டு கைகளின் விரல்களுக்கு இடையேயும் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. நான்காவதாக இடது கை விரல்களின் பின்புறத்தை வலது உள்ளங்கையில் வைத்து சுழல் முறையில் நன்றாக தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. அதுபோல வலது கை விரல்களின் பின்புறத்தை இடது உள்ளங்கையில் வைத்து சுழல் முறையில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. ஐந்தாவதாக இடது கை பெருவிரலை வலது உள்ளங்கையால் பிடித்து சுழல் முறையில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. அதுபோல வலது பெருவிரலை இடது உள்ளங்கையால் பிடித்து சுழல் முறையில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. ஆறாவதாக இடது கை விரல்களை மடித்து விரல் நுனிகளை உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வைத்து சுழல் முறையில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. அதுபோல வலது விரல்களை மடித்து விரல் நுனிகளை இடது உள்ளங்கையில் வைத்து சுழல் முறையில் தேய்க்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. இவ்வாறு 20-30 வினாடிகள் செய்ய வேண்டும். கை ஈரமாக இருப்பதை உணர்ந்தால் மறுபடியும் ஸ்டெப் 1-லிருந்து தொடங்கவும். மிகவும் முக்கியமானதொன்று, ஹேண்ட் சானிடைசர் உபயோகித்து கைகளை சுத்தமாக்கிய பின்பு கைகளை கழுவவோ துடைக்கவோ கூடாது. அதுவும் இல்லாமல் அடிக்கடி ஹேண்ட் சானிடைசர் உபயோகித்து கைகளை சுத்தமாக்குவதை தவிர்க்கலாம். பொது இடங்களில் தண்ணீர் மற்றும் சோப்பு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் போது ஹேண்ட் சானிடைசர் உபயோகித்து கைகளை சுத்தமாக்கலாம். அடுத்ததாக சோப்பு மற்றும் தண்ணீர் வைத்து கைகளை எவ்வாறு கழுவலாம் என்று பார்க்கலாம். கைகளை இரண்டு கைகளையும் நன்றாக தண்ணீரில் நனைக்க வேண்டும். பின்னர் சோப்பு அல்லது ஹேண்ட் வாஷ் உபயோகிக்கலாம். பின்னர் முதல் கூறிய அந்த 6 வழிகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது உள்ளங்கைகளை நன்றாக தேய்க்க வேண்டும், வலது கை உள்ளங்கையால் இடது கை பின்புறத்தை தேய்க்க வேண்டும், அதுபோலவே இடது கை உள்ளங்கையால் வலது கை பின்புறத்தை தேய்க்க வேண்டும், பின்னர் விரல்களுக்கு இடையே தேய்க்க வேண்டும், நான்காவதாக விரல்களின் பின்புறத்தில் இரண்டு கைகளாலும் தேய்க்க வேண்டும், ஐந்தாவதாக இரண்டு கைகளின் பெருவிரல்களையும் சுழல் முறையில் மாறி மாறி தேய்க்க வேண்டும், ஆறாவதாக விரல்களை மடக்கி இரண்டு கைகளின் உள்ளங்கைகளில் வைத்தும் தேய்க்க வேண்டும். இந்த வழிமுறைகளை கடைபிடித்த பின்பு கைகளை நன்றாக கழுவ வேண்டும். மேற்கூறிய 6 வழிகளையும் கடைபிடித்த பின்பு கைகளை சுத்தமான துணியால் அல்லது டிஷ்யூ பேப்பர் வைத்து துடைக்க வேண்டும். நீங்கள் பொது இடங்களிலோ அல்லது மருத்துவமனைகளிலோ கை கழுவும் சூழ்நிலை ஏற்பட்டால் கை கழுவிய பின்பு குழாயை டைரக்டாக கை வைத்து மூடாமல் டிஷ்யூ உபயோகித்து மூட வேண்டும். சிரமம் பார்க்காமல் அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடித்து கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வோம்.
நோய் கிருமிகள் பரவாமல் தடுப்போம். நன்றி.